இது வந்து question ரொம்ப ஈஸியான ஒரு question. எக்ஸசைஸ் 2.4ல question number 7. There are 18 guests. மொத்தம் 18 guests இருக்கிறாங்க. இந்த 18 guestsல 9 guests வந்து ஒரு லாங் டேபிள்ல ஆப்போசிட்டா உட்காரணும். இப்ப சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு, இங்க வந்து 9, இங்க வந்து 9 guests. தென் ஆன் ஐதர் சைடு, அப்போ ஒரு சைடு இங்க 9 guests வந்தாங்கன்னா மீதி இருக்கிற 9 கெஸ்ட் வந்து இந்த சைடு தருவாங்க. அதுல 3 பர்டிகுலர் பர்சன், 3 குறிப்பிட்ட நபர்கள் ஒரு சைடு. இப்ப இந்த சைடு எடுத்துக்கலாம், சைடு ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், சைடு பி அப்படின்னு ஒரு சைடு தராங்க. தென் 2 அதர் ஆன் அதர் சைடு, ரெண்டு பேர் வந்து அதர் சைடு வந்து தே ஆர் சிட்டிங். இன் ஹவ் மெனி வேஸ் த கெஸ்ட் டு பி சீட்டட், மொத்தம் எத்தனை வழிகளில் அந்த கெஸ்ட் வந்து அமரலாம் அப்படின்னு சொல்லி வருது. 20 ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதாம போட்டா ரொம்ப ஈஸி. இப்ப மொத்தம் வந்து எத்தனை கெஸ்ட், 9 கெஸ்ட். அப்போ தே கேன் சீட்டட் இன் 9 ஃபேக்டர் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சைட்ல எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பல படிகள் நான் மாத்தி மாத்தி வரலாம். அப்போ 3 இருந்தா 3 ஃபேக்டர், 5 இருந்தா 5 ஃபேக்டர், 9 மீன்ஸ் 9 ஃபேக்டர். ஸோ இங்க ஒரு 9 ஃபேக்டர், இங்க ஒரு 9 ஃபேக்டர். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு 9 ஃபேக்டர், அனதர் 9 ஃபேக்டர், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் டு பி சீட்டட், டோட்டல் வேஸ் டு பி சீட்டட் அப்படின்னு சும்மா நான் காசா மட்டும் எழுதுறேன். அப்புறம் மீதி எத்தனை இருக்கு, இதுல வந்து 3 பர்டிகுலர் பர்சன் வந்து இங்கேயோ அல்லது இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ எப்படி வேணாலும் உட்காடுறான், ஆனா ஒரு சைடு ஏங்கிற சைடுல உட்காடுறாங்க. தென் ரெண்டு பர்டிகுலர் பர்சன் வந்து பீங்கிற சைடில், தட் மீன்ஸ் ஆப்போசிட் சைடு சீட்டிங். அப்போ மொத்தம் வந்து 18 பேர், 18 பேர்ல இந்த 3 பேர் போக நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு, 13 இல்லையா, 13 வரும். இங்க இருந்து 5 இருக்கு, எவ்வளவு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல 13 3 6 தென் கரெக்டு தான். நீங்க மொத்தம் 5 பேர் போயிருக்கா, நாங்க 3 நினைக்கிறோம், மொத்தம் 5 பேர் போக மொத்தம் மீதி எத்தனை, 13 பேர் இருக்கிறோம். இங்க ஒரு 3 பேர் உட்காந்துட்டாங்க, இந்த பக்கம் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்ப 5 ஆயிருந்தா அவங்க பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 13 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப இங்க மொத்தமா 9 பேர், இங்க 13. அப்ப இந்த இடத்துல உட்காரக்கூடியவங்க 13 3 6, அதுதான் 13 3 6. அடுத்தது இந்த இந்த சிக்ஸ் உட்கார்ந்து இருப்பது, சிக்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர் வந்து இந்த ஆப்போசிட் சைட்ல 7 3 7 பேஸ்ல தே ஆர் சிட்டிங். ஸோ இந்த இடத்துல 7 3 7 இவ்வளவு சிம்பிளா முடிக்கணும். ஸோ இந்த சைடு 9 ஃபேக்டோரியல் பேஸ், இந்த சைடு 9 ஃபேக்டோரியல். வெறும் 9 பேஸ் எடுக்கிறது தட் இஸ் ராங். 9 பேஸ் அப்படின்னா இது 1 2 லைனும் 9 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி ஆயிடும். எப்படி வேணாலும் மாறி மாதிரி இருக்கலாம், இங்கு வரலாம், திரும்ப இந்த பக்கம் வரலாம், திரும்ப இந்த சைடு வரலாம், அந்த மாதிரி வரப்போ 9 பேஸ் அப்படின்னு சொல்லி வரும். இது ஒரு 9 ஃபேக்டோரியல் பேஸ். இதுல இந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் செப்பரேட் பண்ணிடு, மிச்சம் 13 பேர் இருக்கிறாங்க, 13 பேர்ல இது 9ல இன்னும் 6 பேர் வேணும் இல்லையா. அப்போ ஏற்கனவே 3 பேர் உட்காந்துட்டாங்க, அப்போ இன்னும் 6 பேர் அப்படிங்கிறப்போ 13 3 6, அந்த 6 போக மிச்சம் 7 பேர் இருப்பாங்க. அப்போ 7 3 7 பேர்ல உட்காரு, ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு 2 மிச்சம் ஒரு 7, ஸோ டோட்டலி 9. இங்க ஆல்ரெடி ஒரு 3, இங்க மிச்சம் ஒரு 6, ஸோ டோட்டலி 9. ஸ்டெப்பெல்லாம் நான் எழுதல, அப்படி டைரக்டா இது மட்டும் போட்டுடும். அப்போ 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் எக்ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. 13 3 6 எப்படி எழுதலாம், 13 இன்ட்டு எப்படி எழுதலாமா, என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர், இது மைனஸ் பண்ணா என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். 77 இஸ் நத்திங் பட் 1, ஏன்னா இதில் என்சிஎன் ஈக்குவல் டு 1. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன்சர் புக்கில் எப்படியே எழுதிருக்காங்க எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ புக்கர்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
So, இத்தனை வரிகள்ல ரெஜிஸ்டர் வந்து அமரலாம் அப்படின்னு சொல்லி.